அவருடைய வார்த்தை நமக்கு செவிகள்ல கேட்காது. இப்போ காது கொடுத்து காது காது உள்ளவன் கேட்க கடவுள் ஆண்டவர் சொன்னதுக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்ல இப்ப சொல்றோம். அது வந்து ஒரு அசட்ட பண்ணிட்டு போற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனம் கிடைக்காத காலம் ஒண்ணு வருதான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கரையில இருந்து அக்கறைக்கு இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்களா ஜனங்க, யோ வசனம் கிடைக்கும், வசதி உள்ளவங்க போவாங்க. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல என்னென்ன வசனம் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வசனம் அந்த வசனத்தை என்ன பண்ணணும், மனப்பாடம் செஞ்சு இருதயத்துல எழுதி வச்சுட்டா அந்த கிடைக்காத காலத்துல அந்த வசனத்தை யாராலையும் அடிக்க முடியாது. நாம சொல்லலாம், இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த வசனம் சொல்லியிருந்தீங்களே சப்பா, கர்த்தருக்கு பயந்த மனிதன் பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கணும் சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல இந்த வசனம் கிடைக்காத காலத்துல நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம், நாமளே கூட அதை சொல்லி ஜெபிக்கலாம் ஆண்டவர். அதனாலதான் வாக்கு தத்தம் ஒன்னொன்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த நாள் நம்ம வீட்டுல கூட போய் நோட்ல எழுதி வைக்கலாம், இன்னைக்கு வாக்கு தத்தம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கணும், இது மத்தவங்களுக்கு ஐயோ அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம மத்தவங்களை நினைக்க கூடாது. நமக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்தது, எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து கேட்கும் போது ஆண்டவர் சொன்னேன் என்ன பேசணும் அப்படின்னு, நானும் ஆண்டவருடைய பாதத்துல நான் இங்க பேசுறேன்னா ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியுது அதான் பேசுறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து ஒண்ணுமே நானும் உள்ளாட்டம் தான், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நான் பாடுறேன்னா ஒரு நடுக்கத்தோட பயங்க, இன்னமும் அந்த பயம் நடுக்கம் இருக்குது. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து கேட்கணும், இசப்பா நாளைக்கு நான் பேச போறேன், அந்த வாக்கு தத்துவம் எனக்கு நீங்க தான் பேசணும், நான் ஒண்ணுக்கும் உதவாத பார்க்கிறேன் மண்ணு, நான் பாதியான மனுஷி, எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேச தெரியாது, நீங்க தான் வெளிப்படணும், என்ன மூடி மறைத்துக் கொள்ளணும், ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு தான் அப்புறம் வந்து இந்த வார்த்தை பேச, ஏன்னா கடவுளுடைய வார்த்தை பேசுறது லேசான காரியம் இல்ல, அவருடைய வார்த்தை வராது. ஒரு நம்ம தேவனுக்கு பயப்படாம தேவனுக்கு ஆயத்தம் பண்ணாம நம்ம வந்து இங்க நின்று பேசணும்னா தேவனுடைய வார்த்தையவே பேசவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் அதுக்கு அடுத்தது என்னதுப்பா, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம், பயந்த பிள்ளைகளுக்கு சட்டை அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்ன கொள்ளை நோய் வரட்டும், என்ன என்ன வியாதி பண்ணாலும் வரட்டும், அது என்ன பண்ண நம்மளை தொடாத சட்டைக்குள்ள நம்மளை மூடிப்போம், பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப எப்படி பாதுகா, யாருக்கு பாதுகாத்துக்கு வரலாம், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். ஆண்டவருக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐயோ நம்ம காலையில எழுந்துச்சு எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஆலயத்துக்கு போயிடும். முதலாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதலாவது நாம் என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போ உங்களுக்கு அனைத்து குடி கொடுக்கப்படும், என்ன தடைப்படுதோ நீ முதலாவது என் இடத்துல வா, ஐயோ நான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் ஆலயத்துக்கு போறேன், இந்த காரியத்துக்கு போயிட்டு என் பொண்ணுக்கு போயிட்டு நான் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் என்ன பண்றேன் ஆலயத்துக்கு போறேன், நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு நான் அப்புறம் ஆலயத்துக்கு போறேன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முதலாவது மற்ற விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்து குடி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது, தேவன் நம் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. எப்படி பயந்த ஒரு மனிதர்களை பத்தி நம்ம வேதத்துல பார்க்க போறோம். இந்த மல்கியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஏசையா, இப்படி பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மத்தியில இந்த மல்கியா வந்து சும்மா ஒரு நாலு அதிகாரம் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதினத ஒவ்வொரு முக்கியத்துவம் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தையா தான், தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பயந்த பிள்ளைகள் நம்ம வேதத்துல இருந்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள். அந்த பயந்த பிள்ளைகள் மூணு பேரை பத்தி நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாம், தேவனுக்கு மிக பிரியமான ஒரு, அவர் வந்து சிநேகிதன் கூட சொல்லலாம், ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு நெருங்கிய ஒரு சிநேகிதன், அப்படி விசுவாசிகளின் தகப்பன், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் கூட அவரை சொல்லலாம். ஆபிரகாமுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருந்தார். நிறைய பேர் வந்து அவர் விசுவாசிகள், அவங்க எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பயந்த, யாராவது பயப்படுவாங்க, தேவனுக்கு பயப்படுறவங்க தேவன் முன்கூட்டியே இருந்தவராயிருக்கிறார். அதான் நம்ம வேதத்துல நம்ம வாசிச்சோம், ஆதியாகமம் 18:19 வசனம் படிமா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம்
அறிந்திருக்கிறேன் என்றார். என்னை தொடர்ந்து பின்பற்றி என்னுடைய வழியில
கர்த்தருக்கு அவருடைய வழியை காத்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு யாரு தெரிந்து கொண்டாருன்னா ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறக்கிறா ஈசாக்கு. ஈசாக்கு பாருங்களேன் வழி வழி இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவனை ஈசாக்கின் தேவனை யாக்கோபின் தேவனை அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ அந்த சந்ததி வழி வழியா ஆபிரகாம் மட்டும் ஆண்டவரை நேசிக்கல, ஆண்டவரை துதிக்கல, அவர் வழியில நடக்கல, அவருக்கு பயந்து ஆபிரகாம் மட்டும் நடக்கல, தன் சந்ததியே தன் தலைமுறையே தேவனை தொழும்படியாய் தேவனுக்கு பயப்படும்படியாய் அவன் வந்து வழி நடத்துகிறான். அதனாலதான் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு பிறந்த உடனே பாருங்க ஆண்டவர்னா அப்படியே விட்டு இல்ல அவனை சோதிக்கிறார். ஆபிரகாமே நீ என்ன பண்ற, நான் உனக்கு ஏக சுதன் ஒரு புதல்வனை கொடுத்திருக்கிற இல்லையா ஈசாக்கு, உனக்கு ஏக சுதன், நீ வந்து 100 வயசுல என்கிட்ட கேட்டு தவம் இருந்து பெத்து எடுத்து இல்லையா, அந்த ஈசாக்கு என்ன பண்ற, நீ என்ன பண்ணும் எனக்கு பலி கொடுக்கணும். என்ன சாமி நாமளாதான் என்னப்பா நான் இவ்வளோ நாள் கழிச்சு நான் இப்பதான் எனக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதை கூட நீங்க என்ன பண்றீங்க பலியா கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லியிருக்கோம். ஆனா ஆபிரகாம் பாருங்களேன் அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாம அவர் என்ன பண்ணாரு பலி கொடுக்க ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படி எதுவுமே கேட்கல பலி கொடுக்கணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு ஒரு அவர் ஈசாக்க கூப்பிட்டுன்னு மலைமேல போயிட்டு ஏறி ஈசாக்க என்ன பண்றாரு படுத்து சொல்றாரு அந்த பலி கொடுக்கணும். அவன் கேட்டாப்பா பலி கொடுக்க போகணும்னு சொல்றீங்களப்பா அந்த ஆடு எங்கப்பா பலி கொடுக்கறதுக்கு ஆடு எங்கப்பான்னு மகன் கேட்கிறான். ஆண்டவர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். தன்னை இவனைதான் பலி கொடுக்க போற ஒரே பிள்ளை 100 வயசுக்கு தவா இருந்து 75 வயசு வரைக்கும் இல்லாம இருந்து அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு 25 வருஷம் கழிச்சு 100வது வயசுல பிறந்த இந்த ஈசாக்க ஆண்டவர் கேட்கிறார் சோதிக்கிறார் நீ எனக்கு தேவனுக்கு பயந்த பிள்ளை அதனாலதான் ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன் அதனாலதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் பிள்ளை அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் தேவன் அறிந்திருக்கிறார் யார் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் இரவு முதல் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தே ஆண்டவே நமக்கு துன்பம் வரும் வழியில கஷ்டம் வரும் வழியில ஆண்டவர் பாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட மத்தவங்கிட்ட சொல்லிட்டு முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவே எனக்கு எந்த பிரச்சனை இருக்குதுப்பா எனக்கு எந்த நோய் இருக்குதப்பா எனக்கு என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை முதலாவது தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் தாமதித்தாலும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் நீதியின் சூரியன் உதிக்கணும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறார். அப்போ நம்ம ஒரு பொழுதும் கலங்கக்கூடாது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்படின்னு ஆபிரகாம் பாருங்களா கேட்ட உடனே அந்த பிள்ளையை கூட்டின்னு போயிட்டு அந்த பலிபீடத்து மேல படுக்க வச்சுட்டான். ஈசாக்கே தூக்கி அவனும் கேட்கல ஈசாக்கும் கேட்கல படுக்க வச்சுட்டு அவனை பலி கொடுக்க கத்தி எடுத்த உடனே ஒரு வார்த்தை ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் கையே போடாது பிள்ளையாண்டாலுமே கையே போடாது அப்படின்னு சொன்னே நிறுத்திட்டார். பலி கொடுக்க போயிட்டார். ஆண்டவர் சோதிக்கிறார் இவன் நமக்கு பயந்தவனா இவன் நம்மளுடைய பயந்தவனா இருக்கிறான் ஆனா எனக்கு பயந்த பிள்ளைன்னு தெரியறதுக்கு அவனுடைய செய்கையின் கிரியை நான் தெரிஞ்சுக்கணும். அவனுடைய செய்கையெல்லாம் பயந்தவனா மட்டும் இருந்தா போதாது அவன் நான் சொல்ற காரியங்களை செய்வானா அப்படின்னு ஆண்டவர் சோதித்தாரு. அதுக்கும் ஆபிரகாம் உடந்தையா இருந்து தன் ஒரே மகனை என்ன பண்ணாரு பலி கொடுக்க போனார். ஆண்டவர் பார்த்தார் ஐயோ இவன் ஆபிரகாம் எனக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறான் பயந்த பிள்ளையா இருக்கிறானே என்னுடைய நான் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட அவன் தடைப்படாம இப்படி பலி கொடுக்க தன் மகனை வந்தானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் பிள்ளையாண்டால் மேல் கையே போடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே எடுத்துட்டான். எடுத்துட்டோன்னே அந்த முடிச்ச முக்குதர்ல என்னது ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்கு அதோ அதை என்ன பண்ற பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இது பண்ணார். ஏன் அந்த இது அவர் கட்டளையிட்டார்னா இந்த இது ஆபிரகாம சோதிக்கணும். நம்ம ஒருவேளை இப்படிதான் ஆண்டவர் சோதிப்பாரு நம்ம நிறைய விஷயங்களை நீ என் பிள்ளை தான் பயந்திருக்கிறதா ஆனா எனக்குரிய காரியங்களை நான் கேட்கக்கூடிய காரியங்களை நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் தேவன் கொடுப்பார்தான் அதை நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தாதா தேவனுடைய நீதியின் சூரியன் நம்ம குடும்பத்து மேல நம்ம மேல நம்ம அவருக்கு பயந்த பிரச்சனை மேல என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் அப்படி பயந்ததாலதான் அவன் பயந்தது மட்டும் இல்லாம தன் சந்ததியும் பாருங்க ஈசாக்கு யாக்கோபு அவருடைய சந்ததியும் என்ன பண்ணார் தேவனுக்கு பயந்த பிள்ளையா நிறைய பேரை படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தா
அதுக்கு இன்னாருக்கு இன்னாரு அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சிருக்காரு. யாருக்கு யார் வீட்டுக்காரு யாருக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தின்ற மாதிரி அப்ப படைச்சதாலதான் இவன் இன்னாருக்கு இன்னாரு தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காது இருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் முன்கூட்டியே என்ன பண்றாரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பயந்த பிள்ளைகளா இருக்கணும். அந்த ஆபிரகாமை போல நம்ம பயந்த பிள்ளைகளா இருக்கிறது நாம மட்டும் இருக்கிறது இல்லாம நம்ம சந்ததி வழியாயும் நம்ம சந்ததி தலைமுறை தலைமுறையாய் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் வளர நம்ம என்ன பண்ணணும் கிரியை செய்யணும். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வழியை நம்ம காத்துக் கொள்ளணும். அப்படிதான் ஆபிரகாம் பாருங்களேன் லோத்து தன் சகோதரன் தான் லோத்து என்ன பண்றாரு தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் ஆபிரகாம் கிட்ட இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு அவரு எடுத்துன்னு போயிட்டாரு. எடுத்துன்னு போயிட்டு உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துன்னு போயிட்டு சண்டை போட்டுட்டு ஆபிரகாம் கிட்ட சண்டை போட்டுட்டு லோத்து எடுத்துன்னு போயிட்டாரு. லோத்து எடுத்துன்னு போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க அங்க சிறைபிடிச்சு போயிட்டாங்க. லோத்த சிறைபிடிச்சிட்டாங்க. இவன் தான் கிட்ட இருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டானே சொல்லிட்டு ஆபிரகாம் கொஞ்சம் கூட அந்த இருதயத்துல அந்த கசப்போ அந்த வெறுப்போ இருதயத்துல வைக்காம அவர் என்ன பண்ணாரு இங்கிருந்து ஐயோ தன் சகோதரனை சிறைபிடிச்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு முன்னொரு பேரை கூட்டின்னு போய் என்ன பண்ணாங்க மீட்டு கொண்டு வந்தாலும் நம்ம வேதத்துல பாப்போம். அத ஈசாக்கு பாத்துருப்பாங்க தன் தகப்பன பரு தன் தகப்பகிட்ட இருந்தத எல்லாத்தையும் வஞ்சித்து லோத்து எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. இந்த சண்டையை கூட தன் தகப்பன் வந்து இருதயத்துல அந்த கசப்ப வைக்கல வெறுப்ப வைக்காம தன் சகோதரன் நம்ம கிட்ட இருந்து இப்படி வஞ்சிச்சுட்டானே இதை எடுத்துட்டானே அப்படின்னு ஒரு கோபமோ ஒரு கசப்போ இல்லாம தன் சகோதரனை போய் சிறைபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மீட்டு கொண்டு வந்தாரே. அதெல்லாம் என்ன பண்ண சிறு பிள்ளையா இருந்த அந்த ஈசாக்கு கவனிச்சுட்டு இருந்திருப்பாரு. பாருங்களேன் அப்படிதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் தாய் தகவல் செய்யக்கூடிய விஷயங்களை கூட சிறு பிள்ளைகளா கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம இப்படி அவர் செஞ்சதை பார்த்து ஈசாக்கு என்ன பண்ணாரா ஐயோ நம்ம இந்த மாதிரி அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் குடிங்க போயிட்டாரு இது மாதிரி போயிட்டாரு. ஆனா அப்பாவுக்கு அந்த கோபம் கூட இல்ல அந்த கசப்பு கூட இல்லாம போய் அவரோ அவருக்கு வந்து உதவி செய்யறாரே அந்த குணம் நமக்கு இருக்கணும். யாரு நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் யார் நமக்கு துரோகம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அந்த வெறுப்பு கசப்ப இருதயத்துல வச்சுக்க கூடாது. நம்ம தகப்பன போலதான் நமக்கு தேவனுக்கு பயந்த பிள்ளையா நம்ம இருக்கணும். தேவனுக்கு உகந்த பிள்ளையா அவருடைய வழியை நீதி அவருடைய நீதியின் வளகரத்தினால் உங்களை தாங்குவோம்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதனால நீதியின் பாதையில தான் நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும். நம்ம தகப்ப எந்த பாதையில நடக்கிறாரோ அந்த பாதையில தான் நம்ம நடக்கணும். அந்த சிறு பிள்ளையான ஈசாக்கு கவனிச்சுட்டு இருந்தார். நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுக்கிற ஆண்டவருக்கு பயந்துகளை இப்படிதான் நமக்கு யாரு துரோகம் எது செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அந்த கசப்பு வெறுப்பு இல்லாம சமாதானத்தோட இருக்கணும் அப்படின்னு தன் சந்ததிக்கு சொல்லி தரணும். தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் அப்படிதான் சொல்லி தருவாங்க. அதை பார்த்து வளர்ந்த ஈசாக்கு என்ன பண்ணாரா அவர் என்ன பண்ண துறவு தண்ணீர் துறவு விட்டும் போது எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்களா ஏன் இது மாதிரி சொல்லிட்டு அவருக்கு எதிர்ப்பா வரும்பொழுது அவர் என்ன பண்ணாரா அந்த நினைவு வச்சான் ஐயோ நம்ம அப்பாட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கி போன அப்பா போய் அவருக்கு உதவிதானே செஞ்சாரு நாம என்ன பண்ணலாம் இந்த துறவு இதனால நம்ம சண்டை வேணாம் அவங்களுக்கே விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு விட்டு கொடுக்கிற பழக்கம் வந்தது. எப்படி ஈசாக்கு விட்டு கொடுக்கிற பழக்கம் வந்ததுன்னா தன் தகப்பனை பார்த்து தன் தகப்பன் ஆபிரகாமை பார்த்து நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒவ்வொரு தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளும் தாய் தகப்பன் ஒவ்வொருவரும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா ஆண்டவருடைய வழியை நாம மட்டும் காத்து கொண்டா பத்தாது ஆண்டவருக்கு பயப்படுது நாம மட்டும் பயந்தா போதாது. நம்ம சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம சந்ததி நம்மளை கவனிக்கும் பிள்ளைகள் நம்மளை கவனிக்கும் ஐயோ அம்மா அம்மா பாருங்களேன் சண்டை போட்டாங்க அவங்க கிட்ட போயிட்டு விரோதம் வச்சுக்கல கசு போயிட்டு உடனே போய் பேசுறாங்க அப்ப நம்ம சந்ததியை நினைக்கும் அந்த பிள்ளையை நினைக்கும் ஐயோ நம்ம அம்மா மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்ம அம்மா மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஒரு ஒரு குடும்பத்துல பாருங்களேன் சண்டை வந்து பாரு நம்ம அவங்கள போல உன் காலை வெட்டிடுவேன் நீ அவங்க திருடு கூட பார்க்க கூடாது நீ என்ன பண்ண அவங்க வீட்டு வாசல் அவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாது அப்படி இப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அதை வச்சுதான் சிறு பிள்ளைகள் நம்ம கவனிக்கணும். நம்ம அம்மா இப்படி பேசணும் நம்ம இப்படிதான் இருக்கணும் வயலாட்டமா தான் வாழணும். அப்படி வாழற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை கிடையாது. தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் எப்படி வாழணும்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வேதத்துல இருக்குது ஆபிரகாம் ஈசாக்கு. ஈசாக்கு பாருங்க ஈசாக்கு பிறந்த யாக்கோபு எதுக்கு வம்ச வரலாறா வந்து பாருங்க அவர் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அதுதான் சொல்ற தேவன்
பயந்த பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லியிருக்கிறார். அவங்க சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்படி நீங்க இருந்து பாருங்க, எந்த குழந்தைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை சேராது. தாய் தகப்பன் தான் முன்மாதிரியா இருக்கணும். தாய் தகப்பன் தான் முன்மாதிரி பிள்ளைகள் கவனிக்கும். நம்ம தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாங்க, விட்டு கொடுத்து போறாங்களா, ஐயோ நம்ம விட்டு கொடுத்து போறாங்களா, இல்ல வெறுப்போடு கசப்போடு நடந்துக்கிறாங்களா. நீங்க நடக்கிற வழியை பார்த்துதான் இந்த பிள்ளைகள் கடந்து செல்லும். அதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அவருடைய வழியில போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஆபிரகாமை போல விட்டு கொடுத்து போகணும். அதெல்லாம் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை. ஆபிரகாமை போல நமக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து விட்டு கொடுத்து போக, பிள்ளைகளுக்கு பயந்து, அப்பா எது வேணாலும் நம்ம விட்டு போகட்டும், ஆனா ஆண்டவருடைய வழி ஆண்டவருடைய பக்தியில நம்ம நினைத்திருக்கிறோம். என்னடிக்க தேவனுக்கு நீ இப்ப என்ன பண்ற, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் முட்டி போட்டு நீ கேட்கும் போது, நீ நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது தேவன் உனக்கு துணை நிற்பாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்த்ததால அந்த ஈசாக்கும் விட்டு கொடுத்து அவங்க சந்ததி எப்படி பெருகிச்சான், வானத்து நட்சத்திர போலவும் கடற்கரை மன்னனை போலவும் பெருகப்படினான். எது எப்படி எதனால பெருகப்படும், அவருக்கு பயந்து விட்டு கொடுத்து போனதால, தேவனுக்கு பயந்த பிள்ளையா இருந்ததால அவர் என்ன பண்ணார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் அப்படின்னு அவனை பலிந்து பெருக செய்தாரா. இப்படி வாழ்ந்தாதான் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், முதல்ல சொல்லணும், அப்பா ஆண்டவர் இந்த கட்டளையை சொல்லியிருக்கிறாரு, இந்த பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி 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 வளர்த்தாதான் அந்த பிள்ளைகளை தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியா. ஒரு தலைமுறையில மட்டும் முடிஞ்சு போக கூடாது. ஐயோ நாங்க மட்டும்தான் ஏசப்பா கும்பிட்டோம், அதோட அந்த பிள்ளைக்கு தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம், வளர்க்கல அந்த மாதிரி வளர்த்து நம்ம தேவனை சொல்லி வளர்த்தாதா நம்ம சந்ததி தலைமுறை தலைமுறையா அஞ்சாவது தலைமுறை வரைக்கும் எப்படி வருமா. ஆண்டவரை துதிக்கின்ற பிள்ளைகளால், ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளால், தேவனுடைய வழியில நடக்கின்ற நீதி நேர்மை உள்ள பிள்ளைகளால் அவங்க நடப்பாங்க. அது மாதிரி முதல் ஒரு குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம் தான் முதலாவது தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததி அவங்க. அதுக்கடுத்தது 1 சாமுவேல் 1 அதிகாரம்